அடுத்ததாக பொதுவாக நிறைய குடும்பத்துல இருந்து பெண்களுக்கு வந்து சமஸ்கிருதத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு உண்டான அன்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரணும்னா ஒரு பேர் வைப்பாங்க அந்த அன்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர பேர் வந்து சமஸ்கிருதத்துல வந்து நந்தினின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அபியன் அபிக்கு மகிழ்ச்சியும் அன்பையும் கொடுத்த திருமதி நந்தினி அபினேஸ்வரகன் அவர்களை மேடைக்கு வந்துட்டாங்க Hi, good evening. We're very happy to be doing this film with Yanveerana. So I wish the team all the best. Media, as usual, EPMA support Pandramari, do support us. Thank you. Nandri, அடுத்ததாக எங்களின் பாசத்திற்குரிய அதிரடி நாயகன் தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்க பொதுச் செயலாளர் திரு அம்மா கிருஷ்ணன் சிவா அவர்களையும் உங்கள் எங்கள் என்றென்றும் அன்புடன் துணைத் தலைவர் திரு தனஞ்சயன் அவர்களையும் எடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் உண்மையாக ரொம்ப எல்லா ஆடியோ ரிலீஸ்லையும் இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காது ஏன்னா ஒரு நல்ல சீக்வன்ஸ் காமிச்சாங்க அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதுட்டே அந்த பசங்க அவன் சொல்கிறத நம்பிட்டு அந்த டேப்லெட்டு கொண்டு எங்கே வச்சு அதை ஓடி போயிருன்னு சொல்ல நமக்கு தோணிச்சு ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த டீம் டைரக்டர் பாலா அதை பார்க்கும்போது இன்னும் நேரம் பார்க்க மாட்டோமான்னு இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது முக்கியமாக ஏபிஎனோட கிராண்ட் சன் அவர் வந்து மியூசிக்ன்றது ரொம்ப சந்தோஷம் உங்கள் அப்பாவுக்கு தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருப்பாங்க உங்கள் தாத்தாவுக்கு கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோங்களே ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த டீம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது நீங்கள் எல்லோரும் பேசுனது யதார்த்தமாக இருந்துச்சு இதே மாதிரி யதார்த்தமாக நீங்கள் வளர்ந்து நிறைய ஜெயிக்கணும் உங்களுடைய அந்த இந்த இன்னோசன்சி மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க அதை பெஸ்ட் த டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும் படம் பெரிய படங்க அது அண்ணா அடுத்த பெரிய பெரிய படமாக உங்களுக்கு கொடுக்குறாரு டெஃபினட்டாக வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் அதிக நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதிக நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஞானவேல் ராஜாவுக்கு தான் அதை சொந்தம் அது ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைரியமாக போல்டாக இறங்கி அப்படி ஒரு ஒரு மாபெரும் ஒரு ரவுண்டு பண்ணிகிட்ருக்காரு இன்னும் கூட அடுத்து இன்னும் பெரிய பெரிய படங்கள் லைனாக பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த ஸ்பீடான தைரியம் உள்ள தயாரிப்பாளர் கேட்டால் நம்பர் ஒன்று இன்றைக்கி வந்து ஞானவேல் ராஜா தான் அவருக்கு ஒரு பெரிய பலமாக வந்து இன்றைக்கி சிவிகுமார் கூட இருக்கார் அதே மாதிரி அபிநய் சிலங்கோவன் இந்த படத்தை பார்த்தோன்னே அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிறதுல வச்சு குட் டீம் இன்றைக்கி தனஞ்சயன் சார் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த டீம் வந்து அடுத்தடுத்த தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்ட படங்களை கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்னோடய முன்கூட்டிய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன படத்துக்கு இப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி வந்து நலன் குமாரசாமின்னு ஒரு டீம் ரஞ்சித்துன்னு ஒரு டீம் இப்படி பல டீம் வந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாலாரன் ஒரு டீம் வந்து அடுத்தது நிற்கிது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இன்னொரு நலன் குமாரசாமியை நீங்கள் வந்து ஸ்டேஜில் நிற்பீங்க நீங்கள் இன்னொரு டேரக்டர் உருவாக்கிட்டு இருப்பீங்க எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது இந்த படத்து மேலே ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி மீடியாவுக்கு நன்றி தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அண்ட் பன்றிக்கு நன்றி சொல்லி டீம் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த படத்தை நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடி பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பாலாரன் கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமாக பேசப்படுற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்க போகுது அது என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னா அது வந்து ஒரு ஓடிடி நிறுவனத்துக்காக நாங்கள் அந்த படம் நிறைய படங்கள் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப 10% படங்களை தான் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணது அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் படம் ஒரு படம் அந்தளவு வந்து பிரமாதமான படம்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு வேக்கி அப்படின்னா அசத்தல் ஓகே வேக்கின்னா தப்பான விஷயம் இல்லை ஒரு அசத்தலான படம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஹோல் டீம் சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு அசத்தலான படம் தான் பன்றிக்கு நன்றி சொல்லி ரொம்ப அருமையாக அந்த 2 மணி நேரம் போனதே தெரியாது அந்த படத்தை நீங்கள் நான் ஸ்டாப் பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு இன்டர்வென்ஷன் எல்லாமே படம் பார்க்கணும்னா அது பன்றிக்கு நன்றி சொல்லி அந்தளவு அந்த கதை வந்து அவ்வளோ என்கேஜ் பண்ணோம் நம்மளை அதில் நிஷாந்த் அது பிறகு விஜய் சத்யா சார்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த மாதிரி ஒரு என்கேஜிங்கான படம் வேற இடத்துல போயிட்டே இருக்கும் இந்த படம் அவ்வளோ அருமையாக எல்லோருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படம் அதாவது ஆடியன்ஸ் விமர்சகர்கள் எல்லோருக்குமே பிடிக்கிற மாதிரி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சில படங்கள் வந்து விமர்சகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸ் பிடிக்குமா தெரியாது சில படங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் விமர்சகர்களுக்கு வந்து ரொம்ப கிழிச்சி ரொம்ப சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்ன படம் அப்படின்வாங்க
ஆனா விமர்சகர்களும் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து ரொம்ப காலமா நம்ம பார்த்துட்டு ரொம்ப அடிக்கடி எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்வாங்க தெரியுமா, தமிழ் சினிமால சார் ஒரு பீசா மாதிரி பண்ணணும், ஒரு சூதுகவம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நலன் அந்த மாதிரி ஒரு சூதுகவம் கொடுத்து இன்னைக்கு வரையும் பேசும்போது பெஞ்ச் பார்க்கா சொல்லும் போது எல்லாரும் வந்து சூதுகவம் மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அடுத்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்க படத்தை சொல்ல போறாங்க நல்லா இருக்கும். பன்றிக்கு நடி சில மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியா ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை இன்னைக்கு ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் வந்து அவருடைய பேனர்ல எடுத்து ஒரு பிரம்மாண்டமான படமா நம்ம முன்னாடி கொண்டு வர்றாரு. இதை வெளிக்கொண்டு வரதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா அதுக்கு வந்து சிவிகுமார் சாருக்கு நன்றி சொல்லணும். சிவிகுமார் நல்ல நல்ல டேலண்ட்டை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கல, நல்ல நல்ல படங்களையும் பிடிச்சி டக்குன்னு கொண்டு வந்து இந்த படத்தை ஞானவேல் ராஜா சாரை இழுத்துட்டு போய் கொண்டு பார்க்க வச்சிட்டீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவரோட டைம் கிடைக்கிறது கஷ்டம், அது மூலமா தான் இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல படங்கள் எங்காவது இருந்தால் அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபையரா நம்முடைய கேபிள் சங்கர் சார் இருக்காரு, அவருக்கும் நன்றி சொல்லணும். கேபிள் சங்கர் தொடர்ந்து உங்களுடைய பணி இந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படம் கண்ணில் தெரியாது, எங்கோ ஒன்று இருக்கும், அப்படி கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாம கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னா பெரிய பேனர் கிட்ட அதை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். அப்படி ஒரு நல்ல பணியை செஞ்சுருக்கீங்க, நன்றி உங்களுக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்களை ஊடகங்கள் இன்னும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும், ஏன்னா இன்னைக்கு தியேட்டர் வர ஆடியன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த செகண்ட் லாக்டவுன் பிறகு ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கோடி நூறுன் படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட போயிட்டு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னா முன்னாடி ஒரு லாக்டவுன் முன்னாடி இருந்த மாதிரி பப்ளிக் வந்து நிறைய பேர் வரதில்லை, ஒரு 60-70% தான் வராங்க. அது 100% வந்தால் தான் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் கிடைக்கும். ஸோ ஊடகங்கள் இந்த படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு தியேட்டருக்கு வரும்போது நிறைய பேர் வந்து படம் பார்க்குற மாதிரி நிறைய எழுதணும், நிறைய இந்த படங்களை கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக திரையரங்கில் வந்ததுன்னா இந்த படம் வந்து பேசப்படுற ஒரு முக்கியமான படமாக இருக்கும். திரையரங்கில் வராமல் ஓடிடியில் வந்தாலும் எப்படி வந்து நிறைய மலையாள திரைப்படங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் வெளிவரும்போது ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும்போது பேசப்படுதோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆனாலும் கண்டிப்பாக எல்லோரும் பேசப்படுற ஒரு முக்கியமான படமாக பன்றிக்கு நன்றி சொல்லியிருக்கும். இந்த படத்தை கொண்டு வரும் அனைத்து ஏன்னோ எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்பி என் அப்பி இந்த ஸ்டுடியோ கிரீன் இந்த டீமுக்கும் என்னுடைய சார்பில் நானும் கூட வந்து என்னால் முடிஞ்ச வரையும் செய்யப்படுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் அண்ட் ஊடக நபர் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வந்து இந்த விழாவை சிறப்பித்தவர்களே நன்றி. நிக்கில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னுடைய இங்கே இருக்கீங்க ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஜெகதீஷ் அண்ட் தினேஷ் அந்த ஹோல் டீம் அண்ட் இந்த இந்த திரையரங்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரமாதமாக ஞானவேல் ராஜா சார் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த திரையரங்கு மீண்டும் நிறைய ஆடியன்ஸோட கலகலத்து வெகு விரைவில் நெக்ஸ்ட் 2 days இருந்து ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த திரையரங்கில் இன்னும் நிறைய விழாக்கள் நடக்கணும்னு இந்த நேரத்தில் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.